Hi friends, I am Mohan from KRISHOBA Academy. So in the video padivile enna paaka pora appdinu vandu paathina syllabus la irukkira periya puranam syllabus la periya puranam school book la enga cover aagunu vandu paathina podu book la 9th la mattum cover aagum seringala periya puranathai eludiyavar sekular ungalku ellathukkum theriyum so idu innoru peyar vandu paathina thiruthondar puranam nool velile idha namba theliva paapom ipo vandu paadaloda munnurai polam வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விரிந்துரைக்கிறது பெரிய புராணம் வளங்களு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழிற் கவிதைகளாய் படர செய்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ இதுல நமக்கு முக்கியமான பாயிண்ட் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நாடெல்லாம் நீர் நாடாக எந்த நாட்டை பெரிய புராணம் பாடுகிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சோழ நாடு சரிங்களா சோழ நாட்டின் நீர் வளத்தை வந்து இந்த பாடல் பெரிய புராணம் வந்து பறைசாற்றுவதா இந்த பாடல்கள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பாடல்கள் இருக்கு இந்த 7 பாடல்களையும் ஒரு பாடலை பார்த்துட்டு அதற்கான பொருள் என்ன அதோட சொல்லும் பொருளும் என்னன்னு நீங்க பார்த்துட்டு அடுத்தடுத்த பாடல் போகும்போது உங்களுக்கு வந்து இதை மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்காது ஈஸியா இருக்கும் நான் சொல்றதை அப்படியே நீங்க உருவகப்படுத்தி நினைச்சீங்க மா விரை தெளித்தார்ப்ப வரைதரு பூ விரித்த புது மது பொங்கிட வாவிற் பொலி நாடு வளந்தர காவிரி புனல் கால் பறந்தோங்குமாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ மா என்றால் வண்டு சரிங்களா புது மது பொங்கிட அப்படின்னா தேன் பொங்கிறது வாவியர் பொய் அதாவது வாவி என்றால் பொய்கை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த பாடலுக்கோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ காவிரி நீர் மலையிலிருந்து புது பூக்களை அடித்து கொண்டு வருகிறது அப்பூக்களில் தேர் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன நீர்நிலைகள் நிறைந்த நாட்டு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ வண்டுகள் மா விரை எழுந்து தற்ப வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன ஏனென்றால் பூ வந்து விரிந்து அதில் புது மது பொங்குது சரிங்களா சோ காவிரி புனலில் இருந்து வரும் நீர் அந்த நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பறந்து ஓங்கிருக்கு அப்படிங்கறதா இந்த பாடலின் பொருள் அதான் அங்க கொடுத்திருப்பாங்க சோ நீங்க எப்பயுமே ஒரு பாடல் படிக்கும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தடவை நீங்க வாய் விட்டு படிச்சுட்டு அதற்கப்புறம் சொல்லும் பொருளும் படிச்சுட்டு அதற்கான மீனிங் நீங்க படிக்கும்போது இந்த பாடலோட எங்க வரி கொடுத்திருந்தாலும் இதுதான் இதோட மீனிங்கிற மாதிரி உங்களால வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் பண்ணிக்க முடியும் சோ அடுத்த பாடலுக்கு நம்ம போவோம் மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டு உழவர் பதங்காட்ட கலை கலையுங்கள் கடைசியர் தண்டரல சொரில் சொரி பணிலம் இடரிடை தளர்ந்த செய்வார் வண்டலையும் குழலலைய மடநடையின் வரம்பனைவார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய வளர் முதல்னா நெற்பயிர் சரிங்களா நெற்பயிரின் முதல் நட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா நெற்பயிரோட முதல் சுருள் விரிய தொடங்குது கண்டுலவர் பதங்காட்ட கலை கலையுங்கள் கடைசியர் அதாவது சோ அது வளர்ந்து சுருள் விரிஞ்சதை பார்த்த உழவர்கள் சோ கலையை பறிப்பதற்கான பருவம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ தண்டலன் சொறி பணிலம் இடையிறை தளர்ந்த செய்வார் வண்டலையும் குழலலைய மடநனையின் வரம்பனைவார் அதாவது தண்டலம்னா காலில் அணின் கால் தான் வந்து பாத்தீங்கன்னா தண்டலம்னு சொல்லுவாங்க சோ இந்த பணிலம் அதாவது இந்த முத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலில் இடற மாதிரி அவங்களோட இடையை மெல்லி இடையை ஆட்டிக்கொண்டு அந்த வரப்பினை போய் மெதுவா அடையிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடலோட மீனிங் சோ அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா காடெல்லாம் களை கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் சுருங்கு வயல் சுருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர் நீர் நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ நாடெல்லாம் நீர் நாடு அப்படின்னு சொன்ன வரி பாத்தீங்கன்னா இது வருது சோ இந்த மாதிரி பெக்குலியரான வரிகள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்கலாம் சரி இந்த பாட்டோட மீனிங் பார்ப்போம் காடெல்லாம் களை கரும்பு காடுகள் எல்லாம் களைகளாகிய கரும்பு வந்து தென்படுது அப்படின்னு சொல்றாங்க கா அப்படின்னா சோலைன்னு சொல்லுவாங்க சோ சோலையெல்லாம் குலை கரும்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மாடெல்லாம் சுருங்குவளை அதாவது பக்கங்கள் மாடு அப்படின்னா பக்கம் பக்கங்களில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
சுருங்குவளை அதாவது குவளை மலர்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வயலெல்லாம் நெருங்குவளை, நெருங்குவளை என்றால் நெருங்குகின்ற சங்குகள். சோ வயல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்குகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ கோடெல்லாம் மட அன்னம், கோடுனா குளக்கரை, கோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது குளக்கரைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பறவைகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மட அன்னம்னா அன்னப்பறவைகள். குளமெல்லாம் கடல் என்ன, குளம் வந்து பாக்குறதுக்கு கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். சோ இங்க இருக்கிற நாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீர் நாடு மாதிரி இருக்கு. மற்ற நாடுகள் எதுவும் ஒவ்வா நலமெல்லாம், சோழ நாட்டுக்கு ஈடிணை கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட மீனிங். அன்னம் மாடும் மகன் துறை பொய்யில் துண்ணும் மேதி பதிய துதைத்தெழும் கன்னிவாளை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னம் மாடும் மகன் துறை பொய்யில், அன்னங்கள் விளையாடும் அகலமான நீர்நிலைகளில் மேதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க எருமை. சோ எருமையும் வந்து பாத்தீங்கன்னா குதிச்சு விளையாடுது, மூழ்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன்கள், அங்க வந்து பாத்தீங்கன்னா கமுகு அப்படின்னா பாக்கு. சோ கன்னி இளமையான வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அங்க பாக்கு மரங்கள்ல போய் வந்து விழுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அது மாதிரி இந்த காட்சி மண்ணு வான்மிசை வானவில் போலுமாம், இந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா வானத்தில் தோன்றி மறைகின்ற வானவில்லை போல் தெரிகிறது அப்படின்னு வந்து இந்த பாடலோட மீனிங் சொல்லியிருக்காங்க. சோ இந்த சொல்லும் பொருளும் இதை படிக்கும் போதே இதை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடும் சரிங்களா. சோ மேதி இந்த பாட்டோட சேர்ந்து படிக்கும் போது இந்த பாட்டும் உங்களுக்கு புரியும், இந்த சொல்லும் பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தனித்தனியா படிக்காதீங்க, ஒரு பாடலோடைய அந்த பாடலையும் படிச்சுட்டு அதோட சொல்லும் பொருளும் படிச்சிட்டீங்கன்னா இதை எப்படி கொடுத்தாலும் நீங்க எழுதிடலாம். அரிதறு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுர தடித்த பண்மீன் படர் நெடுங்குன்று செய்வார் சுரிவளை சொரிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கட்டை வேரி பொழிந்தெளி வெறுப்பு வைப்பார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ சுடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செல் நெல் அரிக்கட்டு, சுரிவளைனா உங்களுக்கு தெரியும் சங்கு, வேரினா தேன் சரிங்களா, வேரி என்றால் தேன். சோ அரிதறு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் அப்படின்னா அறியப்பட்ட செந்நெல்லின் சூடுகளை அடுக்கி மிக பெரிய போராக குவிப்பார். அதான் அடி. சோ பரிவுர தடித்த பண்மீன் படர் நெடுங்குன்று செய்வார், அதாவது பிடித்த மீன்களை அதையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குன்று மாதிரி குமிச்சு வைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர் பொறுப்பு யாற்பார், அதாவது வளைந்த சங்குகள், சுரிவளை சொரிந்த முத்தின் வளைந்த சங்குகள் கொடுத்த முத்தையும் ஒரு குன்றை போல வந்து பாத்தீங்கன்னா குமிச்சு வைப்பாங்க. தேன் வடிவம் விரிமலர் கற்றை வேரி அப்படின்னா தேன் போன்ற விரிந்த மலர் தொகுதியை கொண்ட மலர்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய குன்று மாதிரி குவிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனை குன்றுகள் குவிச்சு வைப்பாங்கன்னா சென்னர் சூட்டில் விளைந்த அந்த வந்து நெல்லோட போர் அதையும் குவிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பிடித்த பல வகை மீன்களையும் குன்று மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குமிச்சு வைப்பாங்க. அது மாதிரி வந்து சங்கு கொடுத்த முத்துகளையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து குமிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி தேனை கொடுக்கின்ற மலர்களையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா குமிச்சு வைப்பாங்க அந்த சோழ நாட்டுல, அந்த அளவுக்கு வளமான நாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சீயமச்சாரல் போல்வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பகடு அப்படின்னா எருமைக்கடா, பாண்டில் அப்படின்னா வட்டம், சிமயம் அப்படின்னா மலை உச்சி சரிங்களா. அதாவது நெற்கட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா பெருசா குவிச்சுதான் மேல சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி குவித்த அந்த நெற்கட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா முகடுல இருந்து சாய்ப்பாங்க, மேலிருந்து கீழே சாய்ப்பாங்க. காலிரும் பகடு அதாவது கருமையான எருமை கடாகளை வச்சு கரும் பெரும் பாண்டில் ஈட்டம் அதை வந்து வட்டமா அந்த போரை வந்து பாத்தீங்கன்னா மிதிக்க விடுவாங்க. சோ இதை மிதிக்க விடுறது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரிய ஆலிய முகிலின் கூட்டம் மறுவரை சீயம சாயல், அதாவது கரிய மேகங்களின் கூட்டம் மலை உச்ச வந்து சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அதுவும் கருப்பா தானே இருக்கு இல்லையா. சோ முகிலின் கூட்டம், இந்த பகடுகளின் கூட்டம் முகிலின் கூட்டம் மாதிரி இது வந்து அந்த வக்க போற சுத்துறது
இமயம் அதாவது மலை உச்சை சுத்தி கொண்டு இருக்கிற மாதிரி இந்த காட்சி தெரியும் அப்படின்னு வந்து இந்த பாடல்ல சொல்றாங்க. சோ இந்த பாடல் ஏழாவது பாடல் கடைசி பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரங்களை பற்றி கொடுத்திருப்பாங்க. நாளிகேரம் செருந்தி நறுமலர் நரத்தம் எங்கும் கோழி சாலம் தாமாளம் குளிர்மலர் குரவம் எங்கும் தாளி இரும்போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் எங்கெங்கும் அப்படிங்கறதா இந்த பாடலோட மீனிங் சரிங்களா. சோ இதுல என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படின்னா நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம், அதுக்கப்புறம் செருத்தி அப்படிங்கிறது ஒரு மலர், அடுத்து நறுமணமுடைய தை அப்படிங்கிற ஒரு மலர், கோழி அப்படிங்கிறது ஒரு அரச மரம், சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம், தாமாளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பச்சிலை மரம், அடுத்தது குரவம் அப்படிங்கிறதும் ஒரு மரம் தான், குரா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தாளிரும் இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம், தாள் இரும்போந்து அப்படின்னா பனை மரம், சந்து அப்படின்னா சந்தன மரம், தன்மலர் நாகம் அப்படின்னா நாக மரம், அதுக்கப்புறம் வஞ்சியும் ஒரு மரம் தான், காஞ்சியும் ஒரு மரம் தான். இந்த மாதிரியான மரங்கள் எங்கெங்கும் செழித்து வளருது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாடலை நீங்க படிக்கும்போது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அப்படியே போயிருங்க சரிங்களா. சோ சுருங்குவளை செந்நெல் அப்படின்னா பண்பு தொகைகள், பிரிச்சா மை அப்படிங்கிற தொகை வரணும், கருமை பிளஸ் குவளை கருங்குவளை, செம்மை கூட்டல் நெல் செந்நெல், விரிமலர் அப்படின்னா வினைத்தொகை அதாவது முக்காலத்துக்கும் பொருந்தும், விரிமலர் விரியும் மலர் விரிகின்ற மலர் விரியும் மலர் சரிங்களா. இந்த சால உரி தவ நனி கடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல்ல வரும், அதைதான் தட அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல் தடவரை அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நூல்வெளி கொடுத்திருப்பாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ சுந்தரரின் திருத்தொண்டை தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது, இதை சிரித்து விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியாரின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டதுதான் திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சுந்தரர் அடியார்கள்ல முதல் ஆழ்வார். சோ சுந்தரர் அவர் வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறதுல அடிக்கு ஒரு அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியாரை பத்தி சொல்லியிருப்பாரு, அதையே கொஞ்சம் வந்து விரிச்சு ஒரு பாடலுக்கு ஒரு அடியாரா நம்பியாண்டார் நம்பி வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ரெண்டு நூலையும் வழி நூலாக கொண்டு சேக்கிலர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒவ்வொரு 63 நாயன்மார்கள் இருப்பாங்க இல்லையா, சோ ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு நாயன்மார்களோட புகழ வந்து பாடியிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருத்தொண்டர் புராணம், இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சோ இதோட சிறப்பின் காரணமாக பெரிய புராணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நூலாசிரியர் குறிப்பு கொடுத்திருப்பாங்க, சேக்கிலார் வந்து 12 நூற்றாண்டை சேர்ந்தவர், சோழ அரசன் 2 குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா குலோத்துங்க அவையில முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி நனி சொட்ட கவிபாட வளவ அப்படின்னு மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், பக்தி நனி சொட்ட சொட்ட கவிபாடிய கவி வளவ அப்படின்னு சேக்கிலாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன்ல வைப்பாங்க, இல்லைன்னா பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படி என்று மீனாட்சி சுந்தரனார் யாரை பாராட்டுகிறார் அப்படின்னு கேள்விகள் வரும் சரிங்களா. சோ இதோட 9th இருக்கிற பாடம் வந்து பெரிய புராணம் முடியுது. சோ இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பெரிய புராணம் கவர் ஆயிருக்கும், அதையும் நாம பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, இந்த பாடல இந்த மாதிரியான பாக்ஸ் ஐட்டையும் படிச்சு வச்சுங்க. இதே மாதிரி இவர் எப்படி சோழ நாட்டை வர்ணிக்கிறாரோ இதே மாதிரி பாரதியார் தமிழ்நாட்டை வந்து வர்ணிச்சிருப்பாரு. இந்த பாடல் நீங்க வந்து சினிமா பாடலாவும் கேட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க.
வானகமே இளவெயிலே மரச்செறிவே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரில் இருந்த, அதை ஒரு தடவை படிச்சுட்டு அந்த பாட்டை நினைச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகான பாடல். இதை எழுதினவர் வந்து பாரதியார், சரிங்களா? ஒருவேளை இதுக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ணி கூட க்வெஸ்சன்கள் வரலாம். சோ இதே மாதிரி பெரிய புராணம் ஓல்டு புக்லயும் கவர் ஆகும், அதையும் நம்ம பாத்திரலாம்.